Hello friends, in the video la rombave tasty ya kelangaiyum capsicum-ayum vechi oru side dish eppadi pandrathu appdinda paakaporum. Idhukku naan paathina oru karandi alavukku ennai oothikitten. Enna nalla soodanadhukku apprama oru spoon alavukku zeeragathai seithikalam. Zeeragam nalla porinjadhukku apprama oru periya vengayathai nalla chinna chinna da cut panni adhu indha ennaiyoda seithi nalla vadakkikalam. வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு கிழங்க நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அது இந்த எண்ணெயோட நல்லா வதக்கிக்கலாம். கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இந்த எண்ணெயில நல்லா வேகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிழங்கு ஒரு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகட்டும். கிழங்கு ஒரு 80% அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சிகத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா கிழங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வேகாது. அதனால தான் உப்பை நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக சேர்க்குறேன். இப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக மல்லித்தலையை தூவிட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.